காலையில்தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சிவாஜின சைக்கிக் வைப்ரேஷன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்குறப்போ, கையில் தொடுறப்போ. வெல்கம் டு காஷ்மீர் யூடி ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஒரு வணக்கம். இப்போ நீ காஷ்மீரில் என்னென்னலாம் வாங்கினேன் உனக்கு எல்லாமே காமிக்கிற. அப்போ அண்ட் சஷா வந்துட்டு சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் அவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் அப்படின்னாலே இந்த பாஷ்மினா ஷால்ஸ் அண்ட் சல்வார், குர்த்தி, சாரீ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்களோட ஹேண்ட் ஒர்க். ஸோ இந்த ஹேண்ட் ஒர்க் பேஸ் பண்ண ஒரு சல்வார் ஒன்று எடுத்தேன், டாப் மட்டும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஷால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் பிளைன் டாப்புக்கும் அண்ட் இன்கேஸ் அதை ஷாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஷால் வந்துட்டு ரெண்டு கலர்ஸில் எடுத்திருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹேண்ட் ஒர்க்கு நானுமே அதே லைனில் ஹேண்ட் ஒர்க்கில் இருக்கங்காட்டி எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஷால் எடுத்துட்டோம். அண்ட் இந்த ஷால் பார்த்திங்கன்னா இங்கே காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸ். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர்சபிள். நமக்கு ரிவர்சபிள்னாலே ஒன் சைடு ஒன் கலர் அண்ட் இன்னொரு சைடு இன்னொரு கலர் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்துட்டு எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூப்பராக மேட்சிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு டார்க் கலர் அண்ட் லைட் கலர் பிளெண்ட் ஆன மாதிரி தான் இந்த ரிவர்சபிள் ஷால் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வாட்ச். இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் வாட்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த வாட்ச் எடுத்தாச்சு. அண்ட் இந்த சாரீ வந்துட்டு ரொம்ப மைல்ட் அண்ட் சட்டில் அண்ட் ஒரு ஸ்பன் கிளாத் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு வித்தவுட் பிளஸ் காம்பினேஷன் தான் இருக்குது அப்படின்னாங்க. வித் ப்ளவுஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு மிஸ்மேட்ச் பண்ணுவாங்க, அதனால வந்து வித் ப்ளவுஸ் காம்பினேஷனில் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும். அண்ட் வித்தவுட் ப்ளவுஸ்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கடையில் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம் அப்படிங்கிறங்காட்டி வித் ப்ளவுஸ் காம்பினேஷன்லேயே வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் வந்துட்டு லைட்டு ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி. அண்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அண்டு வியர் பண்ணுறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த சாரீ எடுத்தாச்சு. அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களோட ரொம்ப ஃபேமஸான இந்த பாஷ்மினா பவுச்சஸ் எல்லாமே. ஸோ இதுவும் ஃபுல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணது. ஸோ ஒயிட்டை பேஸ் பண்ணியும் அண்டு கலர்ஸை பேஸ் பண்ணியும் ரெண்டு டைப் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வாங்கியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சிங்கிள் பவுச் தான் பட் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இதுவுமே வந்துட்டு ஹேண்ட் கிராஃப்டட் பென்சில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் குட்டீஸ்க்கு அது வாங்கியாச்சு. இந்த பிரேஸ்லெட்ஸ் வந்துட்டு ஷிகாரா போட்டில், இந்த ஷிகாரா போட் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டில் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, உங்கள் போட்டுக்கிட்டே எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு மெமரியை சேவ் பண்ணும் அப்படிங்கிறக்காக அந்த போட்டில் ஒரு வாட்டர் பர்ச்சேஸ் மாதிரி இது. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இதுவும் வாங்கணும். அண்டு இங்கே வந்துட்டு இந்த மூன்ஸ்டோன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காஷ்மீர்னா மூன்ஸ்டோன் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதனால வந்துட்டு ஓகே இயரிங் அண்டு பெண்டன்ட் அண்டு ரிங்கு. ஸோ அந்த மாதிரி காம்போ மாதிரி பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த லீஃப் வந்து இவங்க இந்த மரம் இங்கே இருக்கங்காட்டி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இலையை வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இவங்க எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருப்போம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். கையில் வச்சிருக்கும் போதே அந்த ஃபீல் ஆகுது, பயங்கரமான பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியது. அண்ட் இந்த அமர்நாத் யாத்திரை போகிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அந்த மலையில் வந்துட்டு நியர்லி அமர்நாத் யாத்திரை ஒரு சந்தன்வாடி வரைக்கும் அவங்க வந்துட்டு பைக் கார் அப்படி போகலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே ஹார்ஸ் ரைடு தான். அங்கே மலையில் வந்து இந்த கற்கள் கிடக்குமாமா, இந்த கற்களை எடுத்து அவங்க கட் பண்ணி ஷேப் பண்ணி ஷைன் பண்ணி அண்ட் ஃபர்தராக இந்த மாதிரி ஆக்சசரிஸில் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த கல் பார்த்திங்கன்னா மலையிலிருந்தது பயங்கரமான பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை வாங்கினேன். அண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ப்ராடக்ட்.
ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு மற்ற ட்ரெஸ்ஸஸ் கூட சூப்பராக மேட்சிங் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு பிளாக் மெட்டல் டைப்பு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப பார்க்கும் போது பயங்கர ஒரு தனியாக தெரிஞ்சது. ஸோ அதனால் அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா மூன்ஸ்டோன் தான். மூன்ஸ்டோனை வந்து இவங்க ரொம்ப லக்கி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே அதுக்காகவும் கூட வாங்கினேன். அண்ட் அப்பவும் சஷாவும் வந்துட்டு இந்த ஐ லவ் காஷ்மீர் நோட் புக் ப்ளஸ் பென் காம்போ மாதிரி இருந்துச்சு. இது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் ஆமாம். ஸோ ஹேண்ட் ஒர்க்குனாலே நமக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே. ஸோ அதனால் ஹேண்ட் ஒர்க்கு அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷிகாரா போட். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த பிரேஸ்லெட். ஸோ அந்த ஷிகாரா போட் இதில் தான் நியர்லி ஒன் ஹவர் ட்ராவல் இருந்துச்சு. அண்ட் இங்கே ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அண்ட் நான்வெஜ் ஆகட்டும் வெஜ் ஆகட்டும் ஜூஸஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த மார்க்கெட்லேயே அந்த போட்டில் நீங்கள் போகும்போதே எல்லாமே வரும் ஃப்ளோட்டிங்கில். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஆங்க்லெட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி மீன் இருக்கிற மாதிரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதனால் வந்துட்டு நான் கோவாவில் இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சிம்லர் அதே மாதிரியே வந்துட்டு இங்கே காஷ்மீர்லேயும் அந்த மூன் போட்ட ஆங்க்லெட்டை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்துட்டு குல்மார்க், வாவ், மெடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்துட்டு நம்ம எந்த ஊர் போனாலும் டெஃபினட்டாக வாங்குவோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அது பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் காஷ்மீர் ரோப் கார். நியர்லி ரோப் கார் பற்றியெல்லாம் நான் எல்லா வீடியோஸுமே செப்பரேட்டாக போடுவேன். அண்ட் ரோப் காரும் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். டெஃபினட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த ரோப் கார். அண்ட் கொஞ்சம் கீ செயின்ஸ், ஐ லவ் காஷ்மீர் கீ செயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு மை ஹார்ட். இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளுமே அதை பற்றின கதைகள் கேட்டு ஒவ்வொரு பொருளாக நான் வாங்கினேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாங்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் அதனால் ஒவ்வொன்றும் அவ்வளோ க்ளோஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த இது கூட வந்துட்டு கொஞ்சம் கான்ஃப்ளெக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அதை வந்துட்டு கீழே வந்து நல்லா சாட்டே பண்ணுறாங்க. அண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃப்ரைடு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இது. அண்ட் இது வந்து வேறு லெவல் சான்ஸே இல்லை. சாஃப்ரான் க்ரீமு ஆஹா, அதை அப்படி அதை ட்ரையல் பண்ணுறக்கோ கொடுத்தாங்க. ஸ்கின்ல போடுறப்போ அவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாஃப்ரான் க்ரீமு ஃபேஸ் க்ரீம். ஸோ அதனால் சாஃப்ரான் ஃபேஸ் க்ரீம் வாங்கிட்டேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஒரிஜினல் குங்குமப்பூ. ஸோ இவங்கக்கிட்ட தான் வேர்ல்ட் பெஸ்ட் குங்குமப்பூ இருக்குது. ஸோ அதனால் இவங்கக்கிட்ட இருந்து வந்து குங்குமப்பூவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் காட்டுவாங்க. நம்ம அதை வந்து டச் பண்ணக்கூடாது. அதோடய ஃப்ராக்னன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர், குங்குமப்பூவோட ரோஸ் வாட்டர் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட். இவங்க எல்லாருமே அந்த ஃபார்மிங் இருக்குது. அண்ட் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் இவங்களே தான் ஓன் மேனுஃபேக்சரிங். அண்ட் காஷ்மீர் அப்படின்னாலே காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம வாங்குவோம் இல்லையா. ஸோ அது ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் காஷ்மீருக்கே போயிருந்தோம் அங்கே மிளகாத்தூள் வாங்காமல் எப்படி. ஸோ அதனால் வந்துட்டு மிளகாத்தூள் வாங்கிட்டேன். அண்ட் ஆப்பிள் பிக்கிள் அண்ட் ஆப்பிள் ஜாம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் வேலி. ஸோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஆப்பிள் வேலி வீடியோ போடுவேன். அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஃபார்ம்லேருந்து நம்ம ஆப்பிள் பட்டு, ஆப்பிள் ஃப்ளவரு, ஆப்பிள் அண்ட் ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸு நான் எல்லாமே உங்களுக்கு அது அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுவேன். அங்கே ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் கார்டன்லேருந்து அப்படியே பறித்து அவங்க இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்பிள் ஃபீல்டு எனக்கு பார்த்தது லைஃப்பில். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணது ஆப்பிள் சட்னி. ஆப்பிள் சட்னியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி புளி டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்பிள் ஊறுகாவும் அதே மாதிரி தான். அண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சஷாக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். கார்லிக் ஸ்கேப் பிக்கல்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பிக்கலும் அதே மாதிரி தான். ஸோ செம்ம டேஸ்டி. நம்மளாம் ஒயிட் ரைஸில் வச்சே சாப்பிட்லாம் இல்லை தோசை கூடலாம் வச்சு. இன்றைக்கு காலையில் கூட நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த மாதிரி காஷ்மீரி பவுச்சஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேல்க்கும் இனி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பவுச்சஸ் வேணும் அப்படின்னா என்ன காஷ்மீரி ஷால்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக டிஎம் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் காஷ்மீர்லேருந்து நம்ம உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் இங்கே காட்டாது வந்துட்டு ரெண்டு பேட்டு தான். ஸோ இந்த பேட் மட்டும் நாங்கள் கொரியர் போட்டு விட்டோம். அந்த பேட்டுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதையே இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேட் கம்பெனியில். இந்த ட்ரிப் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறையா ஐசஸ் எல்லாம் பார்த்தேன்.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். காஷ்மீர் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க். ஸோ குல்மார்க் எப்படி போகலாம், அங்கே இருக்க ஒவ்வொரு ரைடுக்கும் என்ன சார்ஜஸ் அண்ட் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணும், அந்த கிளைமேட் என்ன, எந்த மந்தில் போகலாம், ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். பாய் ஃப்ரம் குல்மார்க்.